முடக்கநிலை கட்டுப்பாடுகள் முழுமையாக அகற்றப்படுமா, நீடிக்கப்படுமா? பிரான்சில் அமலில் உள்ள முடக்கநிலை கட்டுப்பாடுகள் 4 கட்டங்களின் கீழ் முழுமையாக அகற்றப்படும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். எனினும் தற்போதுள்ள நிலைமையில் அது சாத்தியமா என பல்துறை சார் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாட்டில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் ஜூன் 30 திகதியுடன் முற்றாக முடிவுக்கு வந்தாலும் அதன் பிறகு அல்லது அதற்கு முன்னர் திடீரென வைரஸ் பரவல் அதிகரித்தால் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவ்வாறான பாதக நிலைமைகள் ஏற்பட்டால் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பில் அவசர தடுப்பு நடவடிக்கையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி தொற்று நிலைமையில் 3 அளவுகோல்களின் அடிப்படையில் கட்டுப்பாடுகள் மீள அமுல் செய்யப்படும். 100,000 குடியிருப்பாளர்களில் 400 பேருக்கு மேல் தொற்று ஏற்பட்டால், எதிர்பாராத விதமாக தொற்றுக்கள் திடீரென அதிகரித்தால், வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை வசதிகளில் நெருக்கடி ஏற்பட்டால், இந்த 3 நிலைமைகளில் உடனடியாக கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை பொது முடக்கத்தில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கான படிமுறை செயற்றிட்டங்கள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள போது, சிவப்பு வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிராந்தியங்களில் வைரஸ் கட்டுக்குள் வராத பட்சத்தில் மே 19 தளர்வுகளுக்கு வாய்ப்பில்லை என சில தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். பாரிஸ் உட்பட 8 மாவட்டங்கள் தற்போதும் சிவப்பு வலயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.